ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ட்ராப் டவுன். ஸோ நம்மளோட சீரீஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபுல் கிட்டத்தட்ட கேமே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ. ஸோ 12th வீடியோ ஆஃப் த சீரீஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த கேம் சீரீஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் போயிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அதாவது இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இந்த கேம் எப்படி பண்ணுறது சொல்லி கற்றுக்கிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ. ஸோ இதில் என்ன நம்ம அவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேமை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இது வந்துட்டு ஒரு இப்போ இது வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு கேம் ஆப்ஜெக்டாக இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து நம்மளோட பிளேயராக எப்படி மாற்றுறது, அது தான் இந்த வீட்டில் நான் சொல்ல போகிறேன். ஸோ பிளேயர்னால் ஒன்றும் இல்லை, இந்த பாலுக்கு பதிலாக என்ன ஒரு கார் வைக்கலாம், ஒரு ஆசை ஒரு மாடல் ஏதாவது ஒன்று வைக்கணும் நம்ம, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பாலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் உங்களுக்கு பால் வேணாம், எனக்கு நானாக கொடுக்குற ஒரு மாடல் வேணும், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு காரு, ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி நான் மாற்றுறது, ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம எப்படி பில்ட் செட்டிங், எப்படி நம்ம இது லாஸ்ட்டாக கேமாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்மளோட கேம் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு இந்த பிளேயருக்கு தவிர நம்ம வேறு பிளேயர் எப்படி கொடுக்கறது? ஸோ ஓகே, நம்ம லெவல் 1 போயிடலாம். இது வந்து லெவல் 2ல இருக்குது. ஸோ லெவல் 1, ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுக்கறது, ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீன் கேம் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த இதில். ஸோ நீங்கள் விண்டோஸில் போயிட்டு அங்கே அசெட் ஸ்டோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விண்டோஸில் போயிட்டு அசெட் ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இங்கே வந்துச்சு. ஸோ சர்ச் ஆன்லைன் அப்படின்னு வரும். இப்போ வர அசெட் ஸ்டோர் வந்து நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு பேக்கெட் மேனேஜரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி விண்டோஸில் போயிட்டு பேக்கெட் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்க, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இப்படி வந்துடும். இதை அப்படியே எடுத்து நான் வந்து டாக் பண்ணிடுவேன் இதை, பிகாஸ் எனக்கு இது வந்துட்டு ஒரு தனியாக ஒரு இது வர்றதுக்கு பதிலாக நான் டாக் பண்ணிடுவேன். ஸோ இதில் தூக்கி வந்து நான் போட்டுருவேன். ஸோ தனியாக எனக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன். ஸோ இப்போ சர்ச் ஆன்லைன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு கூகுள் இருந்தால் நெட் இருந்தால் உங்களுக்கு போகும். ஸோ இது நம்ம எதுக்கு யூனிட்டி அசெட் ஸ்டோரில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் இப்படி பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் இதான் அசெட் ஸ்டோர். இதில் நீங்கள் இப்போ ப்ரைசிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கும், ஸ்கிரிப்டிலிருந்து எல்லாம் ஃப்ரீன்னு இல்லை, காஸ்டில் இருக்கும் எல்லாமே, மோஸ்ட்டாக காஸ்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்சர்லேருந்து ஒரு மாடல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அசெட் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ ஒரு டெவலப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரியேட் பண்ணிவிட்டு யூனிட்டியே டெவலப் பண்ணிவிட்டு நம்மளோட அசெட் ஸ்டோரில் போட்டு விடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். மாடல்ஸ் அதாவது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணதுமே இங்கே நிறைய வந்துடும் பார்த்தீங்கன்னா, $45. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ப்ரைஸிங்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன், 0. எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த காரை நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன், இந்த காரை கிளிக் பண்ணுறேன். இது வந்துட்டு 4 MB அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. ஸோ இந்த சைஸ் இந்த வேர்ஷன். ஸோ இது நான் இப்போதைக்கு போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன அசெட்ஸ் வேணாலும், அதாவது மாடல் எது வேணாலுமே நீங்கள் ஓப்பன் இன் யூனிட்டி கொடுத்துருங்க. ஸோ என்ன வேணாலுமே ஓப்பன் இன் எடிட்டர் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எது வேணாலுமே நம்ம எப்படி இதில் போடுறது, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக அந்த கார்னு காட்டுறேன். உங்களுக்கு எந்த பிளேயர் வேணாலுமே நீங்கள் இதில் போட்டுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேக்கேஜ் மேனேஜரில் உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஸோ அது நீங்கள் எப்படின்னா, இப்போ இந்த கார் தானே, கார் டுட்டோரியல்லாம் நினைக்கிறேன். 4 MB தானே? ஸோ இது இல்லை. ஸோ இங்கே நான் நிறைய வச்சுருப்பேன், அதனால உங்களுக்கு இதாக இருக்கும், HQ ரேசிங் கார். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 4 MB இது. இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இம்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இம்போர்ட் நீங்கள் கொடுத்ததுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இதான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அசெட் ஸ்டோர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி எனக்கு எரர் நிறைய வருது, அசெட் ஸ்டோர் நான் இது பண்ணால் எனக்கு எரர் வருது. ஸோ அதனால தான் அசெட் ஸ்டோர் வந்து நான் சும்மா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு என்ன மாடல் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த கேம் இந்த மாதிரியே நீங்களாவே பிளெண்டரில் நீங்களாவே கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மாடல், எனக்குலாம் தெரியும் சொல்ல. ஸோ இங்கே உங்களுக்கு அசெட்ஸ் வந்து அசிலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளே போங்க. ஸோ டெமோ அசெட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ கிரவுண்டு அதெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு கிரவுண்ட் அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. HQ ரேசிங் காரு.
ஸோ சீன் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களே டெமோ சீன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சும்மா ஒரு கார் எல்லோ கார் ஆ ஓகே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு கார் மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளே பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மாடல், இந்த ஒரு கார் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இல்லை கொலைடர் பேக்கு ஓகே இவ்வளோதான் ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த சீன், இது டெமோ சீன் இது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அசெட்டில் போயிட்டு லெவல் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். லெவல் 1 கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே பிளேயருக்கு பார்த்தீங்களா, ஸோ நம்ம பிளேயரை கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிளேயருக்குள்ளே நம்ம இந்த காரை போட போகிறோம். ஸோ ஹெச்கியூ ரேசிங் காரில் நம்ம போயிட்டு ப்ரீ ஃபேப்ஸில் போயிட்டு எல்லோ கார் தான் நல்லாயிருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த எல்லோ காரை நான் தூக்கிட்டு வந்து நான் இதுக்கு பிளேயருக்குள்ளே அப்படியே போட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நான் கொஞ்சம் சின்னது படுத்துறேன், ஏன்னா நம்மளோட இடத்துலேருந்து சின்னது, கொஞ்சம் இது சின்னது படுத்திக்கிறேன் ஓகே. இப்போது நான் இந்த பிளேயர், ஸோ இதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இது இந்த பிளேயர் கொடுத்துருப்போம். ஸோ பாக்கி எல்லாமே இந்த ஜம்ப் ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த காருக்கு நம்ம திருப்பி எல்லாத்தையும் கொடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் எதுவுமே இல்லை, நம்ம கொலைடர் கூட இல்லை இதில் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அதாவது மூவ் பண்ண முடியும் பட் ஓகேங்களா. இப்போ கேம் நான் க்ரியேட் இது பண்ணிவிட்டு ப்ளே அதெல்லாம் மூவ் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஏன் ஜம்ப் ஆக மாட்டிங்குதுன்னா நம்மளோட கார் அதுக்கு மேலே இருக்குது, ஸோ ஜம்ப் ஆகலை. ஸோ அதுதான் மேட்ரே இது ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இந்த காருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நம்மளோட காரை தூக்கிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேம் ஓவர் ஓகே. ஸோ இப்போ அதுதான் கைஸ் நம்ம இது ஆக்சுவலி எப்படி அசெட்ஸ் ஸ்டோர்லேருந்து போட்டேன் வந்துட்டு இது பெரிய வீடியோவாக போகும். நான் இந்த காருக்கும் நான் எல்லாமே போட்டுருந்தேன்னா நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த கார் எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு இந்த நம்ம இந்த கியூப்புக்கும் இந்த பிளேயருக்கும் மாற்றுவோம் பார்த்தீங்களா. ஸோ எப்படி இந்த இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே தூக்கிட்டு வந்து நம்ம திருப்பியும் போட்டோம் பார்த்தீங்களா, இங்கே ஸ்கிரிப்டிலேருந்து எல்லாமே போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த காருக்கும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்து போட்டோம்னா அந்த ஜம்ப் ஸ்கிரிப்ட்லேருந்து. ஸோ நம்மளோட அந்த பிளேயரை நம்ம டிசேபிள் பண்ணுறோம்னா நம்ம காருக்கும் நம்ம இப்போ நம்ம பிளேயர் இருக்கிற இடத்துல நம்ம கார் ஓகேங்களா. ஸோ அந்த கார் இப்போ நீங்கள் ஜம்பிங் கார்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ நான் சும்மா சொல்கிறேன், கார் வந்து நான் சும்மா எடுத்தது பட் இதில் நிறையவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேண்டிய மாடல் இல்லை ஒரு பிளேயரையே நீங்கள் ஓடுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான் இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இதை நம்ம பண்ணுவோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம இப்போ பில் செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த காரை தூக்குறேன், எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபைல் போயிட்டு பில் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிசி மேக் லினக்ஸ் ஸ்டாண்டர்ட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணல, ஆண்ட்ராய்டு க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகாது, இதே மூவ்மெண்ட் தான். பட் நம்மளுக்கு இந்த WASD கீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்மளோட ஜாய்ஸ்டிக், அதாவது நம்மளோட டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஸோ வேறு எந்த இதுவும் இல்லை, லாஜிக்லலாம் எந்த இதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்புட் மட்டும் நம்ம மாறியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு அந்த சில ஸ்கிரிப்டிங்கில் ஒரு 2-3 லைன் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஆண்ட்ராய்டு இதுக்கு. ஸோ நம்ம அதனால நம்ம பிசி தான் பண்ணியிருக்கோம். ஸோ பிசி டார்கெட்டட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு விண்டோஸு. ஸோ ஆகிட்டது 86. ஸோ 86 இது 64 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட்லேயும் ரன் ஆகும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 64 பிட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது லோடு ஆகிறதுக்கு உங்களுக்கு இது எடுக்குது ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு லோட் ஆகி முடிச்சு. ஸோ இது உங்களுக்கு அதுதான். ஸோ சர்வர் பில்டு ஓகேங்களா. ஸோ காப்பி PDB இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. ஸோ டெவலப்மெண்ட் பில்டு வந்துட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, கொடுத்தனா நீங்கள் கீழே வந்து டெவலப்மெண்ட் பில்டு அப்படின்னு சொல்லி காட்டும். பிகாஸ் இந்த டெஸ்டிங்க்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் டெவலப்மெண்ட் பில்டு யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா பிகாஸ் அது வெளியே நம்ம விட்டாலுமே நம்மளுக்கு வந்துட்டு அது காப்பி அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்க. கம்ப்ரஷன் மெத்தட் டிஃபால்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் சீன்ஸில் வந்துட்டு லெவல் 1, லெவல் 2 எண்ட் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள்.
ஸோ பிளேயர் செட்டிங் போய்க்கோங்க. ஸோ பிளேயர் செட்டிங்கில் போயிட்டு கம்பெனி நேம் நீங்கள் வேண்டிய கம்பெனி நேம் கொடுக்கணும். ப்ராடக்ட் நேம் டியூட்டோரியல் நான் வச்சுருக்கேன், நீங்கள் இந்த கேமோட பேர் வச்சுக்கலாம். ஸோ வேர்ஷன் 0.0 அது உங்களோட இதுதான். ஸோ ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட கேமோட ஐகான் அதாவது எப்படி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டிஃபால்ட் ஐகானில் வச்சுக்கலாம். ஸோ கர்சர் உங்களுக்கு இந்த கேமுக்குள்ளே கர்சர் எந்த மாதிரி வேணும் சொல்லிட்டு அந்த மாதிரி கர்சர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஐகான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ தான், நார்மலாக ஒரு ஃபோட்டோ நீங்கள் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் இது. ஸோ ஐகான் அதே மாதிரி தான், இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு வேண்டியது நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம், இந்த அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடா விண்டோடா அப்படின்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்பிளாஷ் அதர் செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஹை குவாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ லைட் மேப்லேருந்து ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இனியும் நீங்கள் பெரிய பெரிய கேம்ஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியும். பட் இப்போதைக்கு இதில் எதுவுமே தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. பட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியணும்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் இது. ஸோ இது அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு எடிட்டரில் போய்ட்டு கண்ட்ரோல்ஸ்லேருந்து இன்புட் மேனேஜர்லேருந்து போய்ட்டு வெர்டிக்கல் டவுன் ஸோ அது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பில்ட் அண்ட் ரன் அதை கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எங்கே சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டோரியல் இங்கேயே நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். கேம் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டர் கூட தான் எனக்கு இந்த எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ கேம் இன்ஸ்டால் ஆகிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுறது அந்த இதில் தான் ஓகேங்களா. ஸோ இது உங்களோட கம்ப்யூட்டர் டைம் ரெஸ்பான்ஸ் டைமை பொறுத்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது கரெக்ட் ஆகும், உங்களுக்கு இது லோட் ஆகும். ஸோ அதுதான் கைஸ் உங்களுக்கு லோட் ஆனதுமே உங்களுக்கு ப்ளே ஆகிடும். பிகாஸ் நம்ம பில்ட் அண்ட் ரன் கொடுத்துருக்கோம், நம்மளோட கேம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ மூவ் பண்ணால் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ப்ளே பட்டன் கொடுத்தா தான் உங்களுக்கு இது இப்படி ரன் ஆகும். 11-1 ஸோ இப்படி மூவ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு கேமில் எப்படி ரன் ஆகுதோ எடிட்டரில் எப்படி ரன் ஆகுதோ உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சூப்பராக மூவ் பண்ணிக்கலாம். ஷிட் அவுட்டு ஓகேங்களா கைஸ். ஸோ ப்ளே அகைன் கொடுத்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருப்பியும் வந்துடும். ஸோ குவிட் இது எப்படி நம்ம குவிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு பட்டன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ பட்டனை போட்டு குவிட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, கேம் டாட் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை நீங்கள் கோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டனுக்கு நீங்கள் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கேம் குவிட் ஆயிரும் ஓகே கைஸ். ஸோ இவ்வளோதான் கைஸ் நம்மளோட கேமை நம்ம இப்போ பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த சீரீஸில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது இது ஒரு நம்மளோட ஃபுல் கேம் ஒன்று க்ரியேட் பண்ணி முடித்தாச்சு உங்களுக்கு இந்த நம்மளோட இந்த வீடியோஸ்லலாம் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வ்ளாக் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் வ்ளாக் நிறைய போடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லேருந்து எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்லாம் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோஸில் எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இது பண்ணுங்கள், இது பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா உங்களுக்கு இது ஒரு புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தான் இது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இது முடிச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்க்க இருந்தீங்கன்னா அதை போயிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அது போய் அதுவும் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு வேறு மாதிரி இன்டர்ஃபேஸஸ் அதில் எப்படின்னா நம்ம மூவ் ஆக ஆக நம்மளோட பாயிண்ட்ஸ்லாம் ரீடபிலிட்டி ஸோ அந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு கற்றுக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸும் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நான் அந்த வ்ளாகில் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு என்னோடய பேனர் பேஜ் பேனரில் அந்த அபவுட்டில் வந்துட்டு நான் லிங்க்கில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இது மாதிரி டொனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொடுத்தீங்கன்னா பேபால் வழியாக உங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு டிப்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எனக்கு டொனேஷன்ஸில் வரும். ஸோ இது ஜஸ்ட்
எங்களுக்கு எங்கள் ஒரே ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதுதான், பிகாஸ் இது வரைக்கும் எங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ அதுக்கெலாம் ஒரு இது தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு இது தான், ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ, இது சீரீஸை இந்த வீடியோவில் வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் நான் ஃபியூச்சரில் நிறைய பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், இந்த பிளேலிஸ்ட்டே ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அந்த பிளேலிஸ்ட்டை திருப்பியும் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் பாய் பாய் கைஸ், ஸ்டே சேஃப்.